உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம். இறை நம்பிக்கை இல்லாதவர் மதத்தை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ரிலிஜன் இஸ் அ பிளைண்ட் மேன் சீக்கிங் ஃபார் எ பிளாக் கேட் இன் அ டார்க் ரூம் வென் இட் இஸ் நாட் தேர். எ பிளைண்ட் மேன் சர்ச்சிங் ஃபார் எ பிளாக் கேட் இன் அ dark room when it is not there. அது தேவத்தை பற்றியுள்ள அவருடைய ஒரு எண்ணம், அவருடைய ஒரு நம்பிக்கை. பிரியமானவர்களே, நம்முடைய வேதத்தில் மாத்திரமில்லை, இந்த தேவன் மனிதனாக பிறக்க வேண்டும், இப்படி அவர் பிறப்பார் என்ற நம்பிக்கை எதிர்பார்ப்பு அநேகருடைய உள்ளத்திலே இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே இருந்திருக்கிறது. கிழக்கிலிருந்து, ஒருவேளை பாபிலோனிலிருந்து, இல்லாவிட்டால் பெர்ஷியாவிலிருந்து அந்த சாஸ்திரிகள் யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார், அவரை பார்க்கணும், வணங்கணும் அப்படின்னு எருசலேமுக்கு வர்றாங்க. அந்த நட்சத்திரத்தை பார்த்து எப்படி அவங்களுக்கு தெரியும்? அவங்க யூதர்கள் கிடையாது. ஒருவேளை எங்கேருந்து வந்திருக்கலாம்? பெர்ஷியாவிலேருந்து வந்திருக்கலாம். நம்ம நினைக்கிற மாதிரி அந்த நட்சத்திரம் அவங்கள வழிநடத்திட்டே வரல. நட்சத்திரத்தை பார்த்தாங்க. நட்சத்திரத்தை பார்த்த உடனே அது ஒரு வித்தியாசமான ஒரு மேலேருந்து ஒரு நட்சத்திரம் இறங்குது. அந்த இறங்குற நட்சத்திரத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு வெளிப்பா, யூதருக்கு ராஜா பிறந்துட்டார்ப்பா. எப்படி வந்துச்சு? டானியல் தீர்க்கதரிசன் சொன்னார், டானியல் இருக்க காலத்தில் இப்படி இத்தனை வருஷம் கழித்து எப்படி யூதருக்கு ரட்சிப்பை கொடுக்குற மேசியாக பிறப்பார் அது எழுதியிருக்கார். அது காலகாலமாக பேசப்பட்டவங்க இப்படி பிறப்பார் பிறப்பார் பிறப்பார். ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சைனை பார்த்த உடனே இதாண்டா நடந்துச்சு அப்படின்னு அவங்க அங்கேருந்து வர்றாங்க. வள்ளுவர் எழுதுறார் திருக்குறள், நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிறைமொழி மாந்தர் பெருமை, நிறைவான ஒரு வார்த்தை, இதான் மனுஷன், புருஷோத்மன் பிரஜாபதி, இதான் மனுஷன். நிறைமொழி மனிதனான பெருமை, அந்த வார்த்தை மாம்சமான பெருமை, இதை எங்கே பார்க்க முடியும்? அந்த வார்த்தை மாம்சமாயிடுச்சு. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இந்த வேத வசனம் காட்டுது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் இயேசுவினுடைய பிறந்த நாள் அப்படின்னு ஒரு நாளை உலகம் முழுசும் நினைவு கூறுது. இயேசு பிறந்தது ஒரு வரலாற்று உண்மை. இந்த உலக வரலாறு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு பிறந்தது ஒரு வரலாற்று உண்மை. எல்லாருமே இயேசு பிறப்பை நினைவு கூர்றாங்க. இயேசு பிறப்பினுடைய வாழ்த்துக்களை பரிமாறுகிறார்கள். இது ஒரு புராணமோ இதிகாசமோ கட்டுக்கதையோ அல்ல, ஒரு வரலாற்று உண்மை. அந்த இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார், மாற்று கருத்து இல்லை. அநேக சமுதாய புரட்சிகளை பண்ணினார், சமூக நீதிக்காக போராடினார். அவரை சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். அவர் நல்ல மனுஷன், ஒரு பெரிய புரட்சியாளர்,
ஒரு 3 ஆண்டு தான் சமூக சேவை செய்தார், பொதுநில பொது சேவை செய்தார். ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட உலகத்தில் இன்றைக்கு வாழ்கிற மக்களிலேயே 1/3 அவரை தங்கள் தேவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர் பெரிய மாமனிதன் தான். 2000 ஆண்டுகளாக அவர் மறக்கப்படவில்லை. தலைவர்கள் எல்லாம் அவங்க காலத்துக்கு பிறகு மறக்கப்பட்டு போகிறார்கள், இருந்தார்கள், இப்போது இல்லை, அவர்களை நினைப்பதும் இல்லை. அவங்க படங்களை கூட பெரிதாக போடுவதில்லை, அவங்க பேரை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. இப்போ அன்றைக்கு தலைவர்களாக இருந்தாங்க, ஆனால் 2000 ஆண்டுகளாக இந்த ஒரு தலைவன் மாத்திரம் மறக்கப்படாமல் இருக்கிறான். ஒரு 32 வயது பையனாக அவர் மரித்து போனார். இவர் யார்? இது குறித்து நான் பல முறை அவங்களோடு பேசியிருக்கேன். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் பல 1000 ஆண்டுகளாக பல்வேறு தீர்க்கர்களால் இவரை பற்றி 100 கணக்கான முன்னறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவர் வருவார், செய்வார். இதெல்லாம் எப்படி இவரில் நிறைவேறிச்சு? இதனால் நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆழமான உண்மை என்ன? இது இன்றைக்கு உங்களோடு கூட ரொம்ப எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுல நானும் போராடிட்டு தான் இருக்கிறேன். கர்த்தரை நல்லவர், அவருடைய கிருபை இரக்கங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பிரதான கிருபை இரக்கங்களுக்காக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. சார், இப்போ நம்ம கருத்துரைக்குள்ளே போவோம். லூக்கா 4:16 Luke 4:16. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து, இயேசு வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். பிரியமானவர்களே, இப்போ நம்ம அருமையான பாஸ்டர் சாம் வர்றாங்க, ஐயா ஒரு ஸ்பெஷல் சாங் பாடுங்க அப்படின்னு சொல்கிறோம். பாஸ்டர் வசந்தையா வர்றாங்க, ஐயா கொஞ்சம் வர்ஷிப் நடித்தாங்கன்னு கேட்குறோம். அதேமாதிரி அந்த நாட்களில் ஜபாலயத்துக்கு, பல ஊர்களில் கிராமங்களில் இருக்கிற ஜபாலயங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரபி, ஒரு போதகர் வரும்போது அவருக்கு ஒரு பைபிள் ரீடிங், அதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. இவர் தன்னுடைய சொந்த ஊராகிய நாசரேத்துக்கு வர்றாரு, இப்போவே கொஞ்சம் அறியப்பட்டிருக்கிறார். அவருக்கு பைபிள் ரீடிங்க்கு அந்த ஜபாலயத்தில் அவரை கூப்பிட்டு பைபிள் ரீடிங் டைம் கொடுக்குறாங்க. அப்போ அவர் வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. நம்மெல்லாம் ஒரே பைபிள் வச்சுருக்குறோம். இப்போ பிரிண்டிங் பைபிள் போய் நம்மெல்லாம் டிஜிட்டல் பைபிளுக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். அந்த நாட்களில் ஒவ்வொரு புக்கும் சின்ன சின்ன சாப்டர்ஸ் எல்லாம் தோலில் எழுதப்பட்டிருக்கும். அன்றைக்கி என்ன பைபிள் போர்ஷன் வாசிக்கணுமோ அந்த புக்கை அவற்றை கொடுப்பாங்க. அப்படி ஏசாயாவினுடைய புத்தகம் அவருடைய கரத்திலே கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஏசாயா ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன ஒரு வார்த்தை இன்றைய தினம் நிறைவேறிற்று. இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிச்சு. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அவருடைய ஊழியம், பாடு மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுந்து பரமேறுதல், இப்படி அவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளையும் குறித்து எழுதப்பட்ட வேத வாக்கியம்
அந்தந்த காலத்திலே நிறைவேறிற்று. இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று அப்படின்னு தம்மை குறித்து எழுதப்பட்ட ஒரு வேத பகுதியை அவர் வாசித்து காட்டுறார். அப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் பல்வேறு காலங்களில் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில், குறிப்பிட்ட அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைவேறியிருக்கு. ஒன்றரை சுட்டி காட்டுறேன், யோவான் 5:29 வாசிங்கள், 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இந்த வேத வாக்கியங்கள் தான் இயேசுவை குறித்து, இந்த தச்சனுடைய குடும்பத்திலே பிறந்த அந்த பையனை குறித்து, இந்த 30 வயது வாலிப பையனை குறித்து, இவர்தான் அவர் அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுக்குது. அப்படி இயேசுவை தன்னை பற்றி டிக்ளேர் பண்ணுறார். வேத வசனத்தை ஆராய்ந்து அதை தான் செய்ய போகிறோம். வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறோம். இந்த வேத வசனமே இயேசு தான், அவர் தான் இவர் என்று சாட்சி கொடுக்கறதாம். அதைத்தான் பேதர் சொல்கிறாரு, 2:29, 2:29 வாசியுங்கள். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். இப்போ இந்த தாவீது பிறந்து வாழ்ந்து மரித்து 1000 வருஷம் ஆயிடுச்சு, ஏசாயா 700 வருஷம். தாவீது இன்னொரு 300 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர். 1000 வருஷத்துக்கு முன்னால் நம்ம தாவீது ஒரு லீடர், கிங். தாவீது சொன்னதை பற்றி நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், சொல்ல இடம் கொடுங்க அப்படின்னு யூத மக்களை பார்த்து பேதர் சொல்கிறாரு. வாசிங்க, அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான், செத்து 1000 வருஷம் ஆயிடுச்சு, அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாயிருந்து, அந்த தாவீது தீர்க்கதரிசியாயிருந்து, உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால். தேவன் தாவீதுக்கு சத்தியமா சொல்லியிருக்கார, தேவன் தாவீதுக்கு சத்தியமா சொல்லியிருக்கிறாரு. அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும், அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். தாவீது எதுக்கு இந்த தீர்க்க தரிசனம் சொன்னா, எப்போ 1000 வருஷத்துக்கு முன்னால, 1000 வருஷத்துக்கு முன்னால் அது நிறைவேறியிருக்கு அப்படின்னு கோட் பண்ணுறார். நம்ம வாசிக்கிறோம் 3:18. கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். இயேசு இப்படி பாடுபடணும், மேசி அப்படி சங்கரிக்கப்படுவார். 1000 வருஷத்துக்கு முன்னால் தாவீது சொல்லுங்க, நம்ம நாட்களில் 3000 வருஷத்துக்கு முன்னால், 1000 வருஷத்துக்கு முன்னால் தாவீது சொல்லியிருக்கிறான். இப்படி அவர் கைகளிலும் கால்களிலும் உருவ ஆணி குத்துவார்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய விளக்கத்துக்காக சொல்லுகிறேன், ரோமருடைய ஆட்சியில் தான் இந்த சிலுவை மரண தண்டனை என்றே வந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. அதுக்கு முன்பாக ஒருவனை மரத்தில் ஆணி அறைந்து கொல்லுகிற ஒரு மரண தண்டனை உலகத்திலேயே கிடையாது. தாவீது நாட்களில் தலையை வெட்டியிருக்காங்க, தலையை வெட்டி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஒருவனுடைய கையும் காலையும் ஆணி அடித்து மரத்தில் தூக்கி அப்படி ஒருத்தனை கொன்று, அந்த ஒரு மனித அபிமானம் இல்லாமல் மிக கொடூரமாக ஒருவனை கொலை செய்தது தாவீது பார்த்ததே கிடையாது. ஆனால் அவன் சொல்கிறான், அவர் கைகளிலும் கால்களிலும் உருவ ஆணி குத்தினார்கள். எப்படா பார்த்தேன், எப்படி தெரியும், அப்படி ஒருத்தர் ஒரு காட்சியே அவருக்கு தெரியாது. 1000 வருஷத்துக்கு முன்னால் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இது கருத்தரங்க மறக்காம மெசேஜ் மாதிரி இல்லை. முதலாவது இந்த ப்ரெடிக்ஷன்ஸ், வாட் டு வி மீன் பை ப்ரெடிக்ஷன்ஸ், முன்னறிவித்தல், தீர்க்கமாக சொல்லுதல். தீர்க்க தரிசனம் என்றால் குறி சொல்லுதல் அல்ல, தீர்க்கமாக தரிசித்து. தமிழ் வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை.
ரொம்ப தீர்க்கமாக பார்த்து, கண்ணால் பார்க்க முடியாததை பார்த்து, தரிசனம் பார்த்ததை முன்னறிவித்த இவன் நான் ப்ரெடிக்ஷன் சொல்றேன். இப்ப சாதாரண நிலையில் எடுத்துக்கோங்க, நாளைக்கு, அதாவது நேற்று நீங்க பேசுறீங்க ரெண்டு பேர், நாளை கண்டிப்பா நம்ம பாஸ்டர் வருவார், நம்பிக்கை தானே? என்ன செத்தா பேர் வர்ற வரல, சர்வீஸ் முடிஞ்சோடனே பேசுகிறாங்க, ரிவர்ஸ் சொல்கிறேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு பாஸ்டர் வருவார், வரலாம் வராமல் போகலாம், ரெண்டு சான்ஸ் இருக்குது, வரலாம் வராமல் போகலாம், ஆனால் கண்டிப்பாக வருவார். அப்போ பேசும்போது பேர் வச்சுக்கலாம், அவரும் யுவராஜ் பேசுகிறாங்க, அப்போ யுவராஜ் சொல்கிறார், இல்லை இல்லை அவர் நாளைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வருவார், ஒரு ப்ரெடிக்ஷன். அப்போ நாலு சான்ஸ் ஆயிரு, அவர் வரலாம் வராமல் போகலாம், வரும்போது ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வரலாம், கலரில் வரலாம், நாலில் ஒரு சான்ஸ், அவர் வரணும் வரும்போது இப்படி வரணும். அப்போ ரெண்டு ப்ரெடிக்ஷன் நிறைவேற, ரெண்டு ப்ரெடிக்ஷன்லையும் மொத்தமாக நிறைவேறணும்னா நாலில் ஒரு சான்ஸ் தான் இருக்கு. அவர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவார், சூட்டில் வருவார், மூணு ப்ரெடிக்ஷன். அப்போ அந்த மூணு ப்ரெடிக்ஷன் நிறைவேறணும்னா, அது ஆட்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, எத்தனை ஆட் இருக்கு. இப்போ நான் கணக்குக்குள்ளாக போக விரும்பலை, நானும் ஓரளவுக்கு ப்ராபபிலிட்டி தேரி எங்கள் கல்லூரியில் படிச்சிருக்கிறேன், எட்டில் ஒரு சான்ஸ் வரும், அது நிறைவேறணும் அப்படின்னு. இப்படி வரலாம் வராமல் போகலாம், ஒயிட் அண்ட் ஒயிட்டாக இருக்கலாம், அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் சூட்டாக இருக்கலாம், சூட்டாக இல்லாமல் கூட போகலாம். அது எல்லாமே மூன்றுமே நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் எட்டில் ஒன்று தான் சான்ஸ். இதான் உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம், ப்ரெடிக்ஷன்ஸ். இப்போ யாரை பற்றி ப்ரெடிக்ட் பண்ணுறோம்? நாளைக்கு இந்த மீட்டிங் வச்சுருக்க ஒரு பாஸ்டர் வருவார், யாருக்கு எப்போ வேண்டுமானாலும் இது வேண்டும் நடக்கலாம், ஆனால் வரலாம் தெரியும், சொல்லிடுறோம், ஆனால் அதுவும் ப்ரெடிக்ஷன் தான். இன்னும் இந்த ப்ரெடிக்ஷனை நீங்கள் ஆழமாக அறிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன், 700 ஆண்டுகள் கழித்து இப்படி ஒருத்தர் பேச வருவார், அவர் வரும்போது ஒயிட் சூட் போட்டு வருவார் அப்படின்னு இன்றைக்கி நம்ம சொல்ல முடியுமானால், முடியுமாங்கிறது பெரிய கேள்வி. அப்படி நம்ம சொன்னபடியே அது நடக்க வேண்டும் என்றால் எவ்வளோ பெரிய கஷ்டம், எனக்கு தெரியவே தெரியாது அப்படி ஒருத்தர் வருவார்னு. இப்போ ரூபஸ் யுவராஜ் பேசுகிறாங்க நாளைய பற்றி, அவங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு கெஸ் பண்ணுறாங்க, ஆனால் ரூபத்தை 700 ஆண்டுகள் கழித்து இப்படி ஒருத்தர் வருவார் ஓட்டேரியில் பேசுகிறதுக்கு, கரெக்டாக சொல்கிறார். அவர் சொன்ன மாதிரியே ஒருத்தர் வந்துட்டார்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு நிகழ்வு என்று சொல்லி நம்ம பார்க்கணும். இதான் ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி முன்னால் டிக்டேட் பண்ணுறது, ப்ரிடிக்ஷன்ஸ் முன்னாலேயே அறிவிப்பது. பிரியமானவர்களே, இந்த ப்ரிடிக்ஷன்ஸில் நிறையா இருக்குது. ஒன்று இயற்கையை பற்றி, மழை வரும், நல்ல ஒன்று வேடிக்கையாக இருக்கும், மழை வரும்னு சொன்னால் செலவோடு வராமல் போயிடுது. இப்போ எவ்வளோ துல்லியமாக ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, அந்த ப்ரெடிக்ஷன்ஸுக்கு சில ரீசன் இருக்குது. செவ்வானம் தோன்றுது, மேகம் மந்தாரமாக இருக்குது, கடந்த ஆண்டு டிசம்பரில் வந்தது, அதுக்கு முந்தின ஆண்டு டிசம்பரில் வந்தது, சில ஆண்டுகளுக்கு முன்பாக டிசம்பரில் வெள்ளம் வந்துருக்குது. அப்போ இந்த ப்ரெடிக்ஷன்ஸுக்கு ஏதோ சில ஆதாரம் இருக்குது, சில சிக்னல்ஸ் இருக்குது, இதை பார்த்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ஆனால் பிரியமல், வாட் வில் ஹேப்பன் பர்டிகுலர்லி, ஒன்றுமே குறிப்பாக ஒருத்தர் சொல்ல, இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு வரப்போகுது ப்ரிடிக்ட் பண்ணுறான், அது வரலாம் வராமல் போயிடலாம்.
ரெண்டில் ஒன்று, ஒன் அவுட் ஆஃப் டூ. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இன்னும் கொஞ்சம் அந்த ப்ரெடிக்ஷன்ஸில் ஆழமாக போகிறேன். பொதுவாக இயற்கையை பற்றி இல்லை நமக்கு அறிந்திருக்கிறத வச்சு சொல்கிறோம். இன்னும் சூப்பர் நேச்சுரலாக அறியாததை வச்சு இப்படி நடக்கும். இத்தனாம் தேதி இந்த இடத்துல மட்டும் மழை பெய்யும், ஒரு ப்ரெடிக்ஷன். என்ன ரீசன் இல்லை, எனக்கு என்னமோ தோணுது சொல்கிறேன். இன்னும் அரேஞ்சு ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ பாஸ்டர் ராபர்ட் சைமன் ஒயிட் சூட் போட்டு வருவார், ஒயிட் சூட் போட்டு வர மாட்டார், கலர் சூட் போடுவார், வண்டி போடுவார், ஏதோ ஒன்று நீங்கள் ப்ரெடிக் பண்ணலாம். ஆனால் அவர் இப்படி வரும்போது இன்னார் அவரை வரவேற்பார், இன்னார் அவருக்கு ஒரு பூங்குத்து கொடுப்பார். அவர் வர்றாருங்கிறதுல அவரை ஒருத்தர் அடிப்பார், கன்னத்தில் அடிப்பாங்க, அவர் வஸ்திரத்தின் மேலே சீட்டு போடுவாங்க. இப்போ அந்த ப்ரெடிக்ஷன் ஆங்கிலத்தில் அரேஞ்சு ப்ரெடிக்ஷன், அவருக்கு இப்படி நடக்க போகுது. அது இன்னும் துல்லியமான ப்ரெடிக்ஷன்ஸ் என்று சொல்லுகிறார். பிரியமானவர், இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. What are the odds for the fulfillment of these predictions? இப்படி ப்ரிடிக்ஷன்ஸ் வரும்போது இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் நிறைவேறுவதற்குரிய சான்சஸ் என்ன, இந்த ப்ரிடிக்ஷன் நிறைவேறுவதற்குரிய சான்சஸ் என்ன? பிரியமானவர்களே, இன்ஃபேக்ட் த மோர் ஸ்டேட்மெண்ட்ஸ் மேட் அபவுட் த ஃபியூச்சர் அண்ட் த மோர் த டீடைல் then the less likely the precise fulfillment will be. இப்போ ஏதோ ஒன்று சொல்கிறோம், நிறைவேறாமல் போகலாம். ஆனால் நிறையா டீட்டெயில் சொல்கிறோம். இப்படி ஒருத்தர் வருவார், இந்த ஊரில் பிறந்தவர், அவர் இப்படி இருப்பார், அவர் இப்படி செய்வார், அவர் இப்படிலாம் பண்ணுவார், அவருக்கு இப்படி பண்ணுவாங்க, இப்படி நிறைய அது ஒருத்தரில் நிறைவேறும் அப்படின்னு சொன்னால், எந்த அளவுக்கு அதிகமாக டீட்டெயில் சொல்கிறோமோ, எந்த அளவுக்கு நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்கிறோமோ, அந்த அளவுக்கு அது நிறைவேறுவது சாத்தியமல்ல. ஏ ஒன்று சொன்னால் நிறைவேறும், நிறைவேறாமல் போகலாம், நிறைவேறக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஆனால் அவர் வருவார், அவர் ஒயிட் சூட் போட்டிருப்பார், அவர் வந்து இப்படி இருப்பார், அவர் இவர் ரிசீவ் பண்ணுவார், அவர் இப்படி உட்காருவார், அவர் இப்படி பண்ணுவார், இப்படி அவரை பற்றி நிறைய சொல்லி எல்லாமே நடக்க வேண்டும் என்று சொன்னால், மோர் த ப்ரிடிக்ஷன்ஸ் லெஸ் த ஃபுல்ஃபில்மெண்ட். புரியுதா உங்களுக்கு? அப்போ அது நிறைவேறுகிற சான்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிடும். ஏ ஒன்று சொன்னால் நடக்கும், நடக்காமல் போகும். அந்த ப்ரெடிக்ஷன்ஸை கூட்டிகிட்டு போக 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 எல்லாமே நிறைவேறுவது. அவர் இப்படி வரணும், அவர் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கணும், அவர் இவர் ரிசீவ் பண்ணணும், அவர் இப்படி உட்காரணும், அவர் இப்படி நிற்கணும், எல்லாமே நிறைவேறுவது ரொம்ப கடினம், மேத்தமெட்டிக்கலி கடினம். த ஆட்ஸ் ஆர் வெரி லெஸ், ஒன் அவுட் ஆஃப், ஒன் அவுட் ஆஃப். இப்படியே நிறைவேறும். இன்னும் அடுத்த ஸ்டெப் வரேன். கேட்கும் போதே உங்களுக்கு குழம்புனா ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ குழம்பு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பிரிய மேல அதான் உட்காந்துட்டேன். இப்போ ரூபஸ் ஒன்று சொன்னார், அப்புறம் யுவராஜ் ஒன்று சொன்னார், டேவிட் ராஜ் ஒன்று சொன்னார், புஷ்பராஜ் சொன்னார், ஒவ்வொரு ராஜாக்களும் ஆளுகணும்னு சொல்கிறாங்க. இவங்க சொன்னது எல்லாமே நிறைவேறணும்னா, ஒரு ஆள் சொன்னதே இப்போ குழம்புது, பத்து பேர் ஆளுக்கு பத்து பத்து சொல்லியிருக்காங்க, இது எல்லாமே நிறைவேறணுமானா சாத்தியமா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி வருது. எல்லாமே இந்த சபையில் உள்ள ராஜாக்களை பற்றி சொல்லிட்டேன். இவங்க எல்லாருக்கும் ராபர்ட் சைமனை தெரியும். இவங்க சொன்னது எல்லாமே ராபர்ட் சைமனில் நிறைவேறணும்னா எவ்வளோ கஷ்டம், அதே ஒரு சான்ஸ். பிரியமானவர்களே,
அவரே அறியாதவங்க, பல காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க, அவரே பார்த்திராதவங்க, அவங்கெல்லாம் சொல்கிற ப்ரெடிக்ஷன்ஸ், முன் அறிவிப்புகள் எப்படிங்க நிறைவேறும்? 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த தாவீது ஒன்று சொல்கிறான், 700 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஏசாயா ஒன்று சொல்கிறான், 500 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த தானியேல் ஒன்று சொல்கிறான். இதெல்லாம் எப்படி நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருகிறது. ஏதாவது பைபிளில் சொல்லியிருக்கு, பைபிளில் சொல்லியிருக்கோம், யோசித்து பார்த்தீங்கன்னா அதான் நிறைய பேர் நல்ல காரியம் செய்கிறோம், யோசிக்கிறது இல்லை. யோசித்து பார்த்தா தான் தெரியும் என்னையா இது எவ்வளோ பயங்கரமாக இருக்கு. இப்போ இது உங்களுக்கு விளக்கணும்னா, ஒரு காலி டப்பா இருக்குது, இந்த ஒரு காலி டப்பாவில் ஒரு 10 காயின்ஸ், 10 ரூபா காயின், 10 காயின் போட்டேன். அதில் ஒரே ஒரு காயினில் மாத்திரம் ஒரு மார்க் வச்சுருக்கேன். ஒருத்தனை கண்ணை கட்டிட்டு, டேய் கரெக்டாக நான் மார்க் வச்ச அந்த காயினை நீ எடுக்கணும், எந்த காயினை ஒன்றாலும் எடுத்துருவோம், கண்ணை கட்டியிருக்கோம், டப்பாவில் போட்டு நல்லா குளிக்கிட்டோம், ஒரே ஒரு காயினில் மார்க் வச்சுருக்கு, அவன் எந்த காயினை வேண்டுமானாலும் எடுக்கலாம், ப்ராபபிலிட்டி தேரிப்படி அவன் அந்த சரியான காயினை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இட் இஸ் 1 out of 10 chances. பிரியமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இட் இஸ் 1 out of 10 chances. இப்போ இதை ஒரு பெரிய கணித மேதை ஒரு நிறைய காரியங்களை கால்குலேட் பண்ணியிருக்கிறார். இயேசுனுடைய பிறப்பை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி பல்வேறு உள்ள தீர்க்க தரிசனங்கள், பிரியமால் இதெல்லாம் அவர் கால்குலேட் பண்ணியிருக்கிறார். நீங்களும் உட்காந்து கால்குலேட் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம், கணக்கு தானே, கணக்கு வந்து இட் இஸ் எ பியூர் சயின்ஸ். அதில் 2 2 4ங்கிறதுல எந்த குளறுபடியும் வர முடியாது. அவர் பேர் ப்ரொஃபஸர் பீட்டர் ஸ்டோனர் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வெஸ்ட் மவுண்ட் காலேஜ் அமெரிக்காவில் பேராசிரியராக இருக்கார். கிட்டத்தட்ட 600 யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸை வைத்து பல்கலைக்கழக மாணவர்களை வைத்து 12 வகுப்புகளாக இந்த ஆராய்ச்சியை அவர் நடத்தியிருக்கார். 12 வகுப்புகளாக இந்த ஆராய்ச்சியை அவர் நடத்தியிருக்கார். இந்த ஆராய்ச்சியில் அநேக இறை நம்பிக்கை இல்லாத மாணவர் செப்டிக்ஸ், அநேக செப்டிக்ஸை பயன்படுத்தியிருக்கார். கணக்கு தானே, 2 2 4ன்னு கூட்டி சொல்ல, அவ்வளோதானே, 2 2 4ன்னு கூட்டி சொல்ல, இதுக்கு என்ன செப்டிக்ஸை பயன்படுத்தியிருக்கார். அநேக சயின்டிஸ்ட், அறிவியல் நிபுணர்களை அவர் பயன்படுத்தியிருக்கார். பீட்டர் ஸ்டோனர் தன்னுடைய ஆராய்ச்சியை பிறகு அமெரிக்கன் சயின்டிஃபிக் அஃபிலியேஷனுக்கு அனுப்பி வைக்கிறார். அமெரிக்கன் சயின்டிஸ்ட் சயின்டிஃபிக் அஃபிலியேஷனுக்கு அனுப்பி வைக்கிறார் ஆராய்ச்சி. பிரியமானவர்கள், அதில் ஒரு முடிவு மிக 5:2 இயேசு பெத்லேகேமில் பிறப்பார், மேசியா பெத்லேகேமில் பிறப்பார். இந்த பெத்லேகேமில் இயேசு பிறக்கணுங்கிறவருடைய ஆட்ஸை பல பேராமீட்டர், அந்த காலத்தில் எவ்வளோ பேர் வாழ்ந்திருப்பாங்க, எவ்வளோ காலத்துக்கு முன்னால் அவர் சொன்னார், இது இந்த இயேசுவில் நிறைவேறுவதற்கு 1 out of 3 lakhs. அதில் தான் இது முடியுமா, அது நிறைவேறணும், அவன் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஒரு 8 prophecies இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட 8 தீர்க்க தரிசனங்கள், அதே இடத்துல அதே காலத்தில் அதே விதத்தில்
நிறைவேறணும் அப்படின்னா அவங்கெல்லாம் உட்காந்து கால்குலேட் பண்ணது ஒரு 8 தீர்க்கதர்சனம். ராபர்ட் சாமி வருவார், ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவார், அது சூட்டாக இருக்கும், அவரை இவங்க ரிசீவ் பண்ணுவாங்க, அப்படிலாம் சொல்ல 8 தீர்க்க தரிசனங்கள். 8 ஒரே ஆள்கிட்ட நிறைவேறணும் அப்படின்னா அந்த ப்ராபபிலிட்டி தேரி படி பிரியமான சொல்லும் போதே நமக்கு கொஞ்சம் தலை சுற்றிடும். 10 to the power of 17 ஒன்னின் கீழே 17 ஜீரோ சேர்க்கணும். எத்தனை ஜீரோ சேர்த்துருக்கேன், 6 தானா இடம் விட்டது பெரிய 10. எத்தனை வந்துச்சு, 17 வந்துச்சா? ஒரு 8 இயேசு பிறப்பை பற்றி மாத்திரமே 8 தீர்க்க தரிசனம் இருக்கு. இந்த 8 தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் பிரியமானவர்களே, இட்ஸ் ஒன்லி பாசிபிள் 1 out of 10 to the power of 70. சயின்ஸ். அவர் பெத்லகேமில் பிறக்கணும், கன்னி இடத்துல பிறக்கணும், அவர் எகிப்துக்கு கொண்டு போகப்படணும், நாசரேத்தில் வளர்க்கப்படணும், இப்படி இப்படி அவரை பற்றி சொல்லப்பட்ட அந்த 8 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறணும் அப்படின்னா இட் இஸ் 1 out of 10 to the power of 17 சான்சஸ். இதில் தான் அது நிறைவேறும். ஹலோ, பிரியமல்ல ஆச்சரியமாக இருக்க போகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த 10 to the power of 17 அப்படிங்கிறத இன்னொருத்தர், இவர் ப்ரொஃபஸர் பீட்டர் ஸ்டோனர் சொல்கிறாரு. ஒரு 10 to the power of 17 அவ்வளவு 10 ரூபா காயின்ஸ் எடுத்துக்கோங்க. எவ்வளோ காயின் இருக்கும் தெரியுமா? 10 to the power of 17, 10^17. அவ்வளோ காயின், 10 ரூபா காயினை நம்ம தென்னிந்தியா முழுவதும், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, இந்த திராவிட தமிழ்நாடு முழுவதும், தென்னிந்தியா முழுவதும் இந்த காயினை அடுக்கணும்னா 2 உயரத்துக்கு இந்த காயின் இருக்கும். அதுதான் 10 to the power of 17. அவ்வளவு சான்ஸ்ல ஒரு சான்ஸ் தான் நிறைவேறுங்க. நிறைவேற அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு ப்ராஃபசிஸ் நிறைவேறும். ஒரு சில கொஞ்சம் புரிந்து கொள்ள கஷ்டமா இருக்கும், ஆனா நிறைவேறி இருக்கு. இந்த ஒரு மனுஷன்ல நிறைவேறி இருக்கு. நமோ நமோ, போற்றி போற்றி. இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இன்னொரு விஞ்ஞான கூற்றே சொல்லுகிறேன். நமக்கெல்லாம் அணு இருக்கு, ஆட்டம். இந்த அணுக்குள்ளாக எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் சொல்லி 3 இருக்கு. இந்த அணுவை விட ரொம்ப சிறுசு எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரானெல்லாம் எடுத்து பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா, இந்த நம்ம உடம்புல இருக்கிற இந்த எலக்ட்ரான், அவ்வளோ சின்ன எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரான் எல்லாம் எடுத்து வரிசை அடுக்கணும். அப்படியே எலக்ட்ரான் எடுத்துட்டு ஒவ்வொரு எலக்ட்ரானாக எடுத்து அடுக்கினா 1 அங்குல நீளத்துக்கு இந்த எலக்ட்ரான் எல்லாம் அடுக்கிறதுக்கு, உள்ளே இருக்க ஒரு அணுவாக எடுத்து 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 வச்சு அடுக்கிறதுக்கு, பிரியமானவர்களே, எவ்வளோ எலக்ட்ரான் தேவையா? 1 அங்குல நீளத்துக்கு 10 to the power of டச் பண்ணி 10 to the power of 15 electrons தேவையா? அவ்வளோ எலக்ட்ரான்ஸ். இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அடுக்கணும்னா எவ்வளோ நாள் ஆகுமா? பிரியமானவர்களே, ஒரு 1 நிமிஷத்துக்கு 230 எலக்ட்ரான் கொடுக்கணும்.
ஒரு நிமிஷத்துக்கு 230 எலக்ட்ரான் அடிக்கி ஜாப்பே விடாம நைட் அண்டே அடுக்குனா 19 மில்லியன் இயர்ஸ், 1,90,00,000 வருஷம் நீ அடுக்கினா அதை அடுக்கி முடிக்க முடியுமா? அதுதான் 10^15. நான் சொன்னேன் 10^17, 10^50. அத்தனை வருஷம் நீ ஒரு எலக்ட்ரான், அத்தனை எலக்ட்ரான் நீ அடுக்கணும்னா 10^15 எலக்ட்ரான். அது இன்னொரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு. எலக்ட்ரானுடைய சைஸ் எப்படி இருக்குன்னா அவ்வளோ குட்டியாக இருக்குது. அந்த எலக்ட்ரானை 1 இன்ச்சுக்கு நீ அடுக்கணும்னா ஒன்று ஒன்றா ஒட்டி ஒட்டி பாசி கோக்குற மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் அடுக்கி வைக்கணும்னா 1 இன்ச்சுக்கு அடுக்கணும்னா பிரியமானவர்களே 10^15 எலக்ட்ரான் வேணும். அதுவும் எப்படி ஸ்பீடில் நீ அடுக்கணும், ஒரு நிமிஷத்துக்கு 230 எலக்ட்ரான் சொல்லி 19 மில்லியன் இயர், 1,90,00,000 வருஷம் நீ அடுக்கினா தான் அடுக்க முடியுமா? அப்படியானா 10^17 எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவ்வளவு சான்ஸில் ஒரு சான்ஸ் தான் 8 ப்ராஃபஸிஸ் நிறைவேறுது. இது செப்டிக்ஸை வச்சு பார்த்துருக்கேன். அதை பற்றி இன்னொரு சாட்சியை கடைசியில் சொல்கிறேன். அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாரு பெரியமானவர்களே, 48 முக்கியமான ப்ராஃபஸிஸ் எடுத்திருக்கார். முதல்ல 8 ப்ராஃபஸ், அப்புறம் 48 முக்கியமான ப்ராஃபஸிஸ் எடுத்து, இந்த 48 ப்ராஃபஸிஸும் அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய மினிஸ்ட்ரி, அவர் மினிஸ்ட்ரி இப்படி இப்படிலாம் நடக்கணும், அவர் ஒருத்தன் கன்னத்தில் அடிக்கணும், ஒருத்தன் முகத்தில் துப்பணும், இப்படி அவரை பற்றி சொல்லப்பட்ட எல்லாம் ஒரு 48 ப்ராஃபஸிஸ் எடுத்து திரும்ப உட்காந்து கணக்கு பார்த்தா இந்த 48 ப்ராஃபஸியும் அந்த 48 ப்ராஃபஸியும் ஒரே மனுஷனுடைய வாழ்க்கையில் மற்றவர்களால் நிறைவேற்றப்பட வேண்டும். யாரும் அடிக்க வரணும் இல்லை, யாரோ ஒருத்த காட்டி கொடுக்கணும் இல்லை. இவர் என்ன செய்வார், இவர் ஒயிட் போடுவாரா கலர் போடுவாரானா பிரச்சனை இல்லை, இவர் வரும்போது யார் ரிசீவ் பண்ணுவா சொல்கிறோம்ல, அந்த ஆள் வரணும் வராமல் போகலாம், அப்போ இவர் காட்டி கொடுக்க ஒரு ஆள் வரணும். இப்படி பிரியமானவர்களே சொல்லப்பட்ட 48 ப்ராஃபஸி நிறைவேறணும்னா ஏன்னா குறிச்சிக்கோங்க 10^157 சான்சஸ், 1 out of இது கணக்கு. இது இப்போ அறிவியல் சார்ந்த எல்லாரும் கேல்குலேட் பண்ணலாம். இது நிறைவேறினா இப்படியா இருக்கும், 48 ப்ராஃபஸிஸ் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் த சான்சஸ் பிரியமானவர்களே 1 out of 57. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது இந்த இது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி யோசித்து பாருங்க பிரியமானவர்களே. ஒரு பரிசுத்தவான், அவர் பேர் எடர்ஷேன். வேணா ஸ்பெல்லிங் எழுதிக்கோங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். EDERSHEIM எடர்ஷே. அவர் முதல்ல 8 பார்த்தேன், 48 சொன்னேன். இந்த எடர்ஷேம் என்கிறவர் 456 ப்ராஃபஸிஸ், 456 ப்ராஃபஸிஸ் இயேசுவை பற்றி உள்ள ப்ராஃபஸிஸ் இப்படி இப்படிலாம் சொல்லியிருக்கு. இது இயேசுவில் நிறைவேறிருக்கு அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிருக்கு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே உங்களுக்கு ஒரு போகும்போது ஒரு சின்ன கோர்ஸ் மெட்டீரியல் கிஃப்டாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட இயேசுவை பற்றி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட 365 ப்ராஃபஸிஸ் அது புதிய ஏற்பாட்டில் நிறைவேறின இடத்தை தொகுத்து ஒரு சின்ன
புக்லெட் உங்களுக்கு கொடுக்குறோம், நல்ல ஒரு காஸ்ட்லி பேப்பரில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போகும்போது இதை கலெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் வீட்டில் போய் கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. இந்த 365 ப்ராஃபஸ் மணிக்கு 456 ப்ராஃபஸிஸ் இவர் வாழ்க்கையில் நிறைவேறியிருக்கு அந்த 32 வருஷத்துக்குள்ள. அதில் உங்களுக்கு சொன்ன ஆச்சரியமாக இருக்கும், ஒரே நாளில் 28 ப்ராஃபஸிஸ் இப்படி காட்டி கொடுப்பான், இந்த டேட்டில் காட்டி கொடுப்பான். 550 ஆண்டுகளுக்கு முன்பாக தானியல் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார் இந்த டேட்டில் நடக்கும். எருசலேமே எடுப்பித்து கட்டப்படுவதற்கான கட்டளை பிறந்ததிலிருந்து உன் ஜனத்துக்காக 77 குறிக்கப்பட்டிருக்கிறது. 70 வாரங்கள் அல்ல, மொழிபெயர்ப்பில் உள்ள பிழை. காப்ரியல் தூதன் சொன்னது, தானியல் எழுதினது, 77 குறிக்கப்பட்டிருக்கிறது. என்ன 77? அதில் ஒன் ஜனத்துக்காக 69 வாரங்கள், 489 இல்லாவிட்டால் 69:7 குறிக்கப்பட்டிருக்கிறது. அதன் முடிவிலே மேசியா சங்கரிக்கப்படுவார். தானியல் சொல்லிட்டு போயிட்டான், அவனுக்கு ஒன்றும் தெரியல. ஏதோ எருசலேம் எடுப்பித்து கட்டப்படுவதற்கான கட்டளை எப்போ பிறந்துச்சு? நெகேமியா காலத்தில். யார் ராஜா? அர்த்தசஷ்டன். எப்போ அந்த கட்டளை பிறந்தது? பிரியமர் வேத வல்லுநர்கள் கருத்து, பண்டிகை நாட்கள். எருசலேம் இருந்து சிலர் வர்றாங்க, நெகேமியா எருசலேமின் பால் கடிப்பை குறித்து கேள்விப்படுறான், ஒரே கவலையாக இருக்கிறான். ராஜா என்னன்னு கேட்குறார். இந்த மாதிரி இப்போ எங்கள் ஊர் இருக்குதுப்பா. அப்படியா? சரிப்பா, என்ன வேணும்? அலங்கத்தை திரும்ப எடுத்து கட்டணும். எல்லாம் இடிச்சு போட்டாங்க. யார் இடிச்சது? நேவகார் நேச்சோட ஆக்கு இடிச்சு போட்டாங்க ஐயா. சரி சரி, அந்த அலங்கத்தை திரும்ப கட்டிக்கொள் அப்படின்னு அந்த பஸ்கா பண்டிகையை ஒட்டி அந்த கட்டளை பிறந்தது என்று சொல்லுகிறார். சரியா 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 பிரியமானவர்களே, 483 ஆண்டுகள் கழித்து அதே பஸ்கா பண்டிகை அன்றைக்கு சொன்ன நாளில் இயேசு பிறந்த நாள் குறிக்கப்படல, ஆனால் இயேசு சங்கரிக்கப்படுகிற நாள் குறிக்கப்பட்டிருந்தது. அதே டேட்டில், ஒரு நாள் முன்ன பின்ன இல்லை, அதே டேட் பஸ்கா பண்டிகை அன்னைக்கு. அதே மாதிரி காட்டி கொடுக்குறாங்க, அதே மாதிரி எல்லாரும் விட்டுட்டு ஓடி போகிறாங்க. மேப்பெண்ணை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். அதே மாதிரி அவர் வஸ்திரத்தில் சீட்டு போடுறாங்க, அதே மாதிரி ஐஸ்வரனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுறார். அந்த ஒரு நாளில் மாத்திரம் இயேசுவை பற்றி சொன்ன 28 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கு. பிரியமானவர்களே, பீட்டர் ஸ்டோனர் சொல்கிற ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸை நான் வாசித்து சில இன்ஃப்ளன்சஸை சொல்லி நான் முடிக்கிறேன் செமினாராக இருக்கிறபடினாலே. அனதர் வே ஆஃப் சேயிங் திஸ் இஸ் தட் எனி பர்சன் ஹூ மினிமைசஸ் ஆர் இக்னோர்ஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த பிப்ளிக்கல் ஐடென்டிஃபைங் சைன்ஸ் கன்சர்னிங் த மெசையா வுட் பி ஃபூலிஷ். நான் சொல்லலை, மேசியாவை பற்றி சொல்லப்பட்ட இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை யாராவது ஒருவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இக்னோர் பண்ணாலோ, இல்லாவிட்டால் அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்தாலோ, அவன் முட்டாளாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். நிறைவேற இருக்குல்ல, அப்போ இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? சொன்னது நிறைவேற இருக்குல்ல, எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதாவது நடந்து போச்சு. ஐயோ, ஒரு 8 ப்ராஃபஸி நிறைவேறணுனாலே 10^17 சான்சஸில் ஒன்று, ஏதோ நடந்து போச்சா? அப்படி சொன்னால் யார் அது? இப்போ ஒரு முதலீடு பண்ண சொல்கிற ஹஸ்பண்ட் சொல்கிறார், இதில் முதலீடு பண்ணுவோம். ஐயோ, கிடைக்கும் கிடைக்காம போயிருங்க, கிடைக்கும் கிடைக்காம போயிடும். இல்லை இல்லை, ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்குறோம், அதிகமாக கிடைச்சிரும்.
இப்போ அதில் கிடைக்காம போகக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஆனால் அந்த சான்ஸ் என்னது? 10 to the power of 17. 1 out of 10 to the power of 17. ஏப்படா கிடைச்சா கிடைக்க கிடைக்க கண்டிப்பாக கிடைச்சும். செய்வானா இல்லையா? இன்வெஸ்ட் பண்ணுவானா இல்லையா? அதுக்கு பயன்படுத்தி பண்ணா. அப்போ இதுதான் இயேசுங்கிற சான்ஸு. 10 to the power of 187. 1 10 போட்டு 1 போட்டு 187 0 போடலாம். அதில் ஒரு சான்ஸ். அதை நான் நம்ப மாட்டேன்னு சொன்னால், இல்லை அதை குறைத்து அந்த தீர்க்க தரிசனத்தை தீர்க்க தரிசனங்களை குறைத்து மறிப்பிட்டால், பீச்சர் சொன்ன சொல்கிறாரு, அவன் முட்டாளாக மட்டும்தான் இருக்க முடியும். பிரியமானவர்களே, அந்த அவருடைய கன்க்ளூஷனை வாசிக்கிறேன். Any man who rejects Christ as the Son of God is rejecting a fact. இது a blind man searching for a black cat in a dark room when it is not there. அந்த தத்துவம் இல்லை. It's a fact. It's a fact. வஸ்திரத்தின் மேல் சீட்டு போடுவார்கள் என்று சொன்னார், போட்டாங்க. இது ஒன்று குறி சொல்லலை, ஜோசியம் சொல்லலை. ஆண்டவங்களுக்கு வெளிப்படுத்தினாரு, சொன்னாங்க, நடந்துச்சு. இட்ஸ் அ ஃபேக்ட். பிரியமானவர்களே, இதை ஒத்துக்கொள்ளாமல் ஒருவன் போன ஏதோ நடந்துச்சு என்று நினைப்பானே, ஆனால் அவன் ஒரு ஃபேக்டை ரிஜெக்ட் பண்ணுகிறான். இயேசு தேவனுடைய குமாரன் இல்லை என்று யாராவது சொன்னால், ஹி இஸ் ரிஜெக்டிங் எ ஃபேக்ட். ப்ரூவ்ட் பெர்ஹாப்ஸ் மோர் அப்சல்யூட்லி தேன் எனி அதர் ஃபேக்ட் இன் த வேர்ல்ட். இந்த உலகத்தில் இது உண்மை அப்படின்னு நம்ம சொல்கிற எந்த உண்மையை விட சத்தியம் இயேசு தேவனுடைய குமாரன் என்பது. கரங்களை திட்டி கத்திரை தோற்றுவிக்கணும். இட்ஸ் அ ஃபேக்ட். நம்முடைய கிறிஸ்தவம், நம்முடைய நம்பிக்கை என்பது அறிவு சார்ந்த ஒன்று, அறிவு சார்ந்த ஒன்று. ஒரு 5 இன்ஃபரன்ஸை நான் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன், நீங்கள் குறித்து கொள்ளுங்க. இதனால் நமக்கு இந்த இதெல்லாம் அறிந்து கொண்டதுனால உள்ள இன்ஃபரன்ஸ், 1, எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் காலையில் ஒரு 2 வாரமாகவே இது சிந்தித்து கொண்டதால் இன்றைக்கு காலையில் தான் இதை நான் கன்சாலிடேட் பண்ணேன். எல்லாவற்றையும் எளிதாக ஆங்கிலத்தில் முடிச்சுட்டு வந்துட்டேன், தமிழாக்கான செயலை. பிரியமானவர்களே, இட்ஸ் அன் இண்டிகேஷன் ஆஃப் த டிவைன் ஆத்தர்ஷிப் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ் and hence a testimony to the trustworthiness of the message of scriptures. ena elidi irukiren idu namak arindukolli or indication, idu namak or kaariyate kaatudhu. enna kaatudhu? veda vasanam ella devanudaiya iraivanudaiya aathashi illana manushanal appadi sollave mudiyadhu. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இத்தனை காரியங்கள் நிறைவேறியிருப்பது, பிரியமானவர்களே, வேதத்தில் உள்ள செய்தி முழுவதும் தேவ ஆவியினால் எழுதப்பட்டவைகள். ஒருவேளை மொழிபெயர்ப்பில் பிழைகள் இருக்கலாம், நாம் புரிந்து கொள்வதில் பிழைகள் இருக்கலாம், அதற்கு செய்கிற வியாக்கியானங்களில் தவறுகள் இருக்கலாம். வேத வசனம் மாறாதது. எழுத்தின்படி அல்ல, ஆவியின்படி வேத வசனங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த இயேசுவை பற்றிய தீர்க்கத்தை இப்படிலாம் நிறைவேறுக்குங்கிறது நமக்கு ஒரு ஃபேக்ட் தெரியணும். பைபிள் இஸ் இன்ஃபாலியபிள். ஹோ ஹல்லேலூயா. ஹோ சக்கரதீனமா. வேறு எந்த வேதத்தை பற்றியும் இப்படி சொல்ல முடியாது. காலங்களில் மாறும், காலங்களில் மாறாது. எங்கே இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2, இட் இஸ் வெரி எவிடென்ட் த ஜீசஸ் பார்ன் இன் பெத்லகே, பிராட் அப் இன் நேசரேத், பேப்டைஸ் பை இன் ரிவர் ஜோர்டான் பை ஜான், ஜான் த பேப்டிஸ்ட், மினிஸ்டர் இன் பார்ட்ஸ் ஆஃப் பாலஸ்டைன், க்ரூசிஃபைட் அண்ட் பரீட் இன் கல்வரி. இந்த ஒரு மனுஷன், இந்த பெத்லேயமில் ஒரு 7 குடும்பத்தில் வளர்ந்த மனுஷன், மரியாளுக்கு பிறந்த பிள்ளை. உலகத்தில் சொல்லுவாங்க,
பயத்தோடு அடுக்கத்தோடு சொல்லுகிறேன், தகப்பன் பேர் தெரியாத பிள்ளை உலகத்தில் ஏழை குடும்பம். பிரியமானவர்களே, ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா சுத்திகரிப்பு நாள் நடக்கும்போது தன்னை ஆட்ட பலியெடுப்புலாம் கணக்கு இருக்கு. உனக்கு ஒரு ஆடு கூட வாங்க வக்கு இல்லை, வழி இல்லைன்னு சொன்னால் ரெண்டு காட்டு புறாவியாவது பிடிச்சிட்டு வந்து பலியிடுன்னு சொல்லியிருக்கு. அந்த குடும்பம் இருந்தால் தரித்திரம், ஒரு ஆடு வாங்க வக்கு கிடையாது, வசதி கிடையாது, ரெண்டு காட்டு புறாவை பிடிச்சிட்டு வந்து பலியிடுறாங்க. அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன் எல்லார போல ஒரு ஸ்திரீயிலிருந்து வெளிப்பட்டவன், ஸ்திரீ மார்பில் பால் குடித்தவன், அதிசயமாக வெளிப்பிரகாரமாக அதிசயமாக பிறந்தவள், சாதாரணமாக பிறந்தவன். பிரியமானவர்கள், ஒரு 30 வயசில் சமூக சேவை செய்ய ஆரம்பித்தவன், நன்மை செய்யறதெல்லாம் சுற்றி தெரிந்தான். 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கு குறைய இவன் எப்படியா வெட்டி வச்சா நம்ம பிழைப்பு போய்டும்னு சொல்லி அன்றைக்கு இருந்த ஆதிக்க வர்க்கத்தினாலே ஈன படுகொலை செய்யப்பட்டவன். பிரியமானவர்கள், சாட்டையால் அடிச்சு கிழிச்சு நார்மலாக கிழிச்சு, நீங்கள் படத்தில் பார்க்கறது போல் இடுப்பில் துண்டு கட்டி அல்ல, கண்ணியத்தோடு சொல்லுகிறேன், முழு நிர்வாணமாக. சிலுவையிலே தொங்க விடப்பட்ட இந்த வாலிபன்தான் மெய்யாகவே தேவன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கட்டி பேசுகிறேன். இத்தனை தீர்க்க தரிசனங்கள் இந்த வாலிபனிலே நிறைவேறியிருக்கு. பிரியமான உலகத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அநேக ஆண்டுகளுக்கு முன்பார் ரொம்ப படித்த ஒருத்தர், அவர் சொன்னார், இயேசு உயிரோடு எழும்பினாருங்கிறதெல்லாம் உங்கள் நம்பிக்கைன்னார். நான் இயேசு உயிரோடு எழும்பலைங்கிறது உங்கள் நம்பிக்கைன்னு என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு நான் சொன்னேன். நீங்கள் இயேசு உயிரோடு எழும்பலைங்கிறத நிரூபிங்கன்னு, அது எப்படி நிரூபிக்க முடியும்னார். நிரூபிக்க முடியலன்னா அது நம்பிக்கை தானேன்னு இப்படி பார்த்தார். இயேசு உயிரோடு எழும்பலைங்கிறத நீங்கள் நிரூபிங்க, இல்லை நிரூபிக்க முடியாதுன்னு சொல்லுங்கள், இயேசு உயிரோடு எழும்பினாருங்கிறத நான் நிரூபிக்கிறேன். எப்படிங்க நிரூபிப்பீங்க? நான் சொன்ன அன்றைக்கு பார்வோனுடைய நாட்களிலே ஹேபஸ்காப்பஸ் அப்படிங்கிற ஒன்று உண்டு. ஒருத்தனை காணுன்னா உயிரோடையோ பிணத்தோடையோ கொண்டு வரணும், உயிரோடையோ பிணத்தோடையோ. 10 Commandments படத்தில் கூட டைலாக்ல வரும், மோசையை பற்றி சொல்லும்போது பார்வோன் சொல்லலாம், பிரிங்கிம் அலைவ் ஆர் டெத் அப்படிமா. இப்போ இயேசுடைய பிணத்தை காணலை அப்படின்னா யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு ரோம போர்வர்கள் எளிதாக சொல்ல முடியுமா? உடனடி, ஏன்னா அவன் அரசு முறையில் குற்றஞ்சாட்டப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு அரசாலே காவல் செய்யப்பட்டவன். இது ரோம பேரரசுக்கு பெரிய இழுக்கல்லவா? ஒரு 4 மீன் பிடிக்கிறவங்க வந்து அந்த போர்வர்கள்லாம் அடித்து துவைச்சிட்டு அந்த பணத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா ரோம பேரரசுக்கு அது பெரிய இழுக்கில்ல. அவர் பணத்தையே காப்பாற்ற முடியாது, வேற காப்பாற்றுவான் கொண்டா அந்த பணத்தை. அத்தனை பேர் காவல் செய்யும்போது 4-5 பேர் வந்து அந்த கல்லை புரட்ட முடியுமா? இந்த கல்லை புரட்ட முடியுமா? இந்த கல்லுடைய எடை கிட்டத்தட்ட 250 கிலோக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த குகையை மூடி இருந்த கல் அதை எப்படி புரட்ட முடிஞ்சிச்சு? ஏன் அந்த பணத்தை கண்டுபிடிக்கலை? அவருடைய நாட்களில் இருந்தவர்கள் ஐ விட்னஸாக சொல்லுகிறார்கள், நாங்கள் அவரை கண்டோம்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த ஐ விட்னஸை மறுக்கலை? ஐ விட்னஸுக்கு விரோதமாக என்ன இருக்குது? எக்ஸ்ட்ரா பிபிலிக்கல் இன்ஃபர்மேஷனில் ஜோசப்பஸ் எழுதுகிறார், அவர் நாட் அ கிறிஸ்டியன்,
இயேசு உயிரோடு எழும்பினார் என்று கிறிஸ்தவ நம்புறாங்கன்னு எழுதுறாரு. அவர் காலத்திலேயே அவரை கேட்டேன், இயேசு உயிரோடு எழும்பவில்லை என்ற உங்களுடைய நம்பிக்கை மூட நம்பிக்கையா, இயேசு உயிரோடு எழும்பினார் என்ற என்னுடைய நம்பிக்கை மூட நம்பிக்கையா? என்னுடைய நம்பிக்கை அறிவு சார்ந்த நம்பிக்கை. இன்றைய வரைக்கும் அந்த எம்டி டூம் டெஸ்டிமனியாக இருக்குது. பிரியமான இதை படிப்பதனால இயேசுதான் தேவன் என்ற ஃபேக்டர் ஆணித்தரமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். மூன்றாவது இன்ஃபரன்ஸ், one who doesn't want to accept this is either doesn't believe in signs and doesn't believe in signs or reasoning, or he is unwilling. இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இத்தனை சான்ஸ், இத்தனை தீர்க்கரசம் ஒருவரில் நிறைவேறிருக்கு, அவர் தான் மேசியா அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா அவனுக்கு ரீசனிங் பவர் இல்லை. சயின்ஸ் தானே இது. இன்னைக்கு நான் பேசுறது பியூர் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ். இதை ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா அவன் சயின்ஸை ஏற்றுக்கொள்ளலைன்னு அர்த்தம். ஆரம்ப நாட்களில் நான் பல இடங்கள் நடத்தின செமினாரை பற்றி சொல்லுங்க, சயின்ஸ் அண்ட் ஸ்கிரிப்சர்ஸ். இந்த ரீசனிங் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லைங்க அல்ல. பிரியமானவருடைய நான்காவது இன்ஃபரன்ஸ், இட் மேக்ஸ் அஸ் பிலீவ் எவ்ரி திங் இன் த வேதம், த பைபிள். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இது வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் நம்ம நம்ப பண்ணுது. நம்ம ஓஷிப்பில் சொன்னது போல் இயேசு திரும்ப வருவார். நரகம் இருக்கு, பரலோகம் இருக்கு, நித்தியம் இருக்கு, இது எல்லாவற்றையும் நம்மை நம்ப பண்ணுகிறது. வேதத்தில் இயேசுவை பற்றி சொன்ன இத்தனை காரியங்கள் எழுத்தின்படி நிறைவேறி இருக்கும்போது வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். ஐந்தாவது இன்ஃபரன்ஸ், இட் கீப்ஸ் ரெடி அண்ட் ப்ரிப்பேர்ட் டு மீட். இதெல்லாம் நான் நம்புகிறேன். இதனால் எனக்கு கிடைச்ச இன்ஃபரன்ஸ் என்ன? ஐ ஷுட் பி ரெடி. இயேசு பிறந்தார் அப்படின்னு உலகம் கொண்டாடலாம். பிரியமான சபைக்கு சொல்கிறேன், இயேசு பிறந்தார் எப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டோ, அதே போல் இயேசு திரும்ப வரப்போகிறது ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். இட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட், இட் வில் டேக் பிளேஸ் இன் த ஹிஸ்டரி. You like it or not, whether you are ready or not, whether you are prepared or not, it will take place. நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, ஆயத்தமாக இருந்தாலும் சரி, ஆயத்தமாக இல்லாவிட்டாலும் சரி, எப்படி இயேசு பிறந்தது ஒரு வரலாற்று உண்மையோ, இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தது எப்படி ஒரு வரலாற்று உண்மையோ, தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடி இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரமேறினது எப்படி வரலாற்று உண்மையோ. பிரியமானவர்களே, அப்படியே இயேசு திரும்பி வருவது வரலாற்று உண்மை. இட்ஸ் எ ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். It will take place in the history. It may take place today or tomorrow. Before 2024. 2024க்கு முன்னால் கூட நடக்கலாம். சபை எடுத்துக்கொள்ள அவர் வருவார். அதுக்கப்புறம் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் நடக்கும். இந்த இன்ஃப்ளூயன்ஸை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, இந்த அஸ்டானிஷிங் ஃபேக்டரை பார்க்கும்போது ஒன்று தெரிந்து கொள்ளலாம், வேதம் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டு. ரெண்டாவது ஒன்று தெரிந்து கொள்ளலாம், இதை மறுக்கிறவர்கள், சயின்ஸை ஆஃப் உண்மையான ஃபேக்டரியை மறுக்கிறவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஒன்று தெரிந்து கொள்ளலாம், இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு தான் கண்டிப்பாக தேவன் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒன்று தெரிந்து கொள்ளலாம், பிரியமான இயேசுவை பற்றி சொல்லப்பட்டது எப்படி நிறைவேறுதோ அதே போல் இயேசுவினுடைய வருகையும் நிறைவேறும். வேதத்தில்
இயேசு. முடிக்கும் ஒரு வார்த்தை சொல்கிறேன், என் வாழ்க்கையில் இயேசு.